വിയ്യൂർ അതിസുരക്ഷാ ജയിലിൽ പ്രിസൺ ഓഫീസറും അസിസ്റ്റന്റ് പ്രിസൺ ഓഫീസറും തമ്മിലുണ്ടായ ഏറ്റുമുട്ടലിന്റെ ഭാഗമായി പ്രിസൺ ഓഫീസർ ടി ഡി അശോക് കുമാറിന്റെ കാലിന്റെ അസ്ഥി പൊട്ടി. പരിക്കേറ്റ അശോക് കുമാറിനെ ആശുപത്രിയിൽ പ്രവേശിപ്പിക്കുകയും കാലിൽ പ്ലാസ്റ്റർ ഇടുകയും ചെയ്തു. ഇടിയേറ്റ് ഇദ്ദേഹത്തിന്റെ മൂക്കിന്റെ പാലത്തിനും പൊട്ടലുണ്ട്. സംഭവത്തെ തുടർന്ന് അസിസ്റ്റന്റ് പ്രിസൺ ഓഫീസർ കെ രാജേഷിനെ സസ്പെൻഡ് ചെയ്തു. അവധി അനുവദിക്കുന്നതിനെ ചൊല്ലിയുണ്ടായ തർക്കമാണ് ഏറ്റുമുട്ടലിൽ കലാശിച്ചത്. തൃശൂർ വിയ്യൂർ സെൻട്രൽ ജയിലിൽ ജീവനക്കാരുടെ വിശ്രമ കേന്ദ്രത്തിൽ വെച്ച് ഇക്കഴിഞ്ഞ ഓഗസ്റ്റ് 26 വെള്ളിയാഴ്ച രാത്രിയായിരുന്നു സംഭവം. ഒരു മാസം മുമ്പാണ് ഈ അതിസുരക്ഷാ ജയിലിലേക്ക് സ്ഥലം മാറ്റം ലഭിച്ച പ്രിസൺ ഓഫീസറും അസിസ്റ്റന്റ് പ്രിസൺ ഓഫീസറും എത്തിയത്. ജയിലിൽ ജീവനക്കാരുടെ എണ്ണം കുറവായതുകൊണ്ട് അത്യാവശ്യ ഘട്ടങ്ങളിൽ മാത്രമാണ് അവധി അനുവദിച്ചിരുന്നുള്ളൂ. ചീഫ് വാർഡന്റെ ചുമതല കൂടിയുള്ള പ്രിസൺ ഓഫീസറായിരുന്നു അവധി അനുവദിച്ചു കൊടുക്കേണ്ടത്. കേസിൽ പ്രതിസ്ഥാനത്ത് നിൽക്കുന്ന അസിസ്റ്റന്റ് പ്രിസണർ ഓഫീസറായ രാജേഷ് മുന്നേ കൂട്ടി 3 ദിവസത്തെ അവധിക്ക് അപേക്ഷിച്ചിരുന്നു. പക്ഷേ ഇതിൽ 1 ദിവസത്തെ അവധി മാത്രമാണ് അനുവദിച്ചു കിട്ടിയത്. ഇക്കാര്യത്തിൽ പ്രകോപിതനായ ഇയാൾ പ്രിസൺ ഓഫീസറോട് ഇതേപ്പറ്റി ചോദിക്കുകയും പിന്നീട് തർക്കമുണ്ടാവുകയും തർക്കം അടിപിടിയിൽ കലാശിക്കുകയുമായിരുന്നു. കാലിന്റെ ഉപ്പൂറ്റിക്ക് മുകളിലിട്ട ചവിട്ടിലാണ് ഇദ്ദേഹത്തിന്റെ അസ്ഥിക്ക് പൊട്ടലുണ്ടായത്. പ്രതിസ്ഥാനത്ത് നിൽക്കുന്ന അസിസ്റ്റന്റ് പ്രിസണർ ഓഫീസറായ രാജേഷ് 2 ആഴ്ച മുമ്പും മോശം പെരുമാറ്റത്തിന്റെ പേരിൽ താക്കീത് ലഭിച്ചിരുന്ന വ്യക്തിയാണ്. അതേസമയം അതിസുരക്ഷാ ജയിലിൽ ജീവനക്കാരുടെ എണ്ണം 3-ൽ 1 പോലും ഇല്ലാത്തത് ജീവനക്കാർക്കിടയിൽ കടുത്ത പ്രതിസന്ധിയാണ് സൃഷ്ടിക്കുന്നത്. 4000 തടവുകാരെ പാർപ്പിക്കാൻ ശേഷിയുള്ള ജയിലിൽ 100 ജീവനക്കാരെങ്കിലും വേണമെന്നതാണ് കണക്ക്. പക്ഷേ ആകെയുള്ളത് 28 ജീവനക്കാർ മാത്രം. ഇതിൽ തന്നെ 8 പേർ പരിശീലനത്തിലും മറ്റുമായതിനാൽ ഡ്യൂട്ടിക്കുള്ളത് ആകെ 20 പേരാണ്. ജീവനക്കാരുടെ എണ്ണത്തിലുള്ള കുറവ് അവരുടെ വ്യക്തി ജീവിതത്തിനെ കൂടി ബാധിക്കുന്ന ഒരവസ്ഥയാണ് നമ്മൾ കാണുന്നത്. அதனால் லவ் வந்து ஒரு பொலிட்டிக்கல் டேர்மாக மாறினால லவ்வை வந்து ஒரு லவ்வாக எடுத்துக்கல. லைக் லவ்க்கு பின்னாடி பல ஸ்டோரிஸை கிரியேட் பண்ணி லவ் ஒரு பொலிட்டிக்கல் வேர்டாக மாற்றினதுனால அப்படி மாற்றின லவ்வை பற்றின ஒரு டிஸ்கஷனை நம்ம ஏன் பண்ணக்கூடாது? அந்த லவ்க்கு பின்னாடி என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது? ஏன் மக்கள் வந்து ஹானர் கில்லிங் பண்ணுறாங்க? எதுக்கு வந்து இதில் காஸ்ட் ரொம்ப பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்ற ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணுற ஒரு படம். இங்கே வந்து இந்தியன் லைஃபே வந்து அரசியல் மயமானதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த அரசியல் மயமானது ஆர்ட்லேயும் இருக்குது. ஆர்ட் வந்து ஒரு பொலிட்டிக்கலான ஒரு டூல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ என் லைஃப்பில் வந்து எல்லாமே இருக்குது. லவ் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, ஃபைட் இருக்குது. நம்ம நினைக்கிற எல்லா டேர்ம்ஸும் உள்ளே இருக்குது, எல்லா மீடியமும் உள்ளே இருக்குது. எல்லா சினிமாவும் என் வாழ்க்கையிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோ சுவாரஸ்யமான வாழ்க்கையை தான் நான் வந்து வாழ்ந்துட்டுருக்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்து சண்டை போட்டுருக்கிறேன், லவ் பண்ணியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கிறோம். அப்போ வந்து ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்குமான இன்கிரீடியன்ஸும் என்னோட லைஃப்பில் இருக்கிறப்போ நான் இதை வச்சு ஒரு சினிமா பண்ணுறப்போ ஈஸியாக என்னால் ஒரு ஆடியன்ஸை ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது. ஒரு மாஸ் அட்ராக்ஷன் என்னால் கிரியேட் பண்ண முடியுது. ஆன்டிகாஸ்ட் மூமெண்ட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனினா நீலம் ப்ரொடக்ஷன் கம்பெனி தான். வேறு எதுவுமே இல்லை. வேறு நீங்கள் யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. எவ்ரி இண்டிவிஜுவல் பர்சனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றுற ஒரு மதத்தை நம்ம கையில் கொடுத்துட்டு போயிருக்காரு. பட்சே ஒரு மதம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்லேக்கு போயது நம்ம கண்டதாக டெஃபினட்டாக எல்லாமே எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை போயிட்டு நகர போயிட்டே தான் இருக்கு. இப்போ வந்து கம்யூனிஸ்ட்லேயும் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருக்காங்க. லைக் மாவோயிஸ்டில் இருக்கலாம், லைக் நிறைய விஷயங்கள் இருக்கலாம். லைக் ரொம்ப தீவிரத்தன்மை வந்து எல்லா தத்துவங்களுக்குமே இருக்குது. விக்ரம் சாரை வச்சு நான் பண்ணுற படம் வந்து கிட்டத்தட்ட 19th century நடந்த ஒரு உண்மை கதையை மையமாக வச்சு நான் வந்து படம் பண்ணுறேன். கமல் சாருக்கு வந்து நான் சைன் பண்ணியிருக்கேன். கமல் சார் கிட்ட வந்து இன்னும் கதை சொல்லலை. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மலையாள டைரக்டர்ஸோட சேர்ந்து வேலை செய்யறது, நீலமோட சேர்ந்து.